பப்பாயை நல்லா பொரிச்சா வெட்டி வச்சுருக்கேன். ஊசி மிளகா உப்பும் சீனியும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பப்பாயை நல்லா வந்து கொஞ்சம் இனிப்பு இனிப்பு புளிப்பு உரப்பு அந்த மாதிரி செய்ய போகிறேன். மிளகாவும் பப்பாயும் போட்டுக்குவோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். இதில் உப்பும் சீனியும் இருக்குல்ல, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். அதை செஞ்சுட்டு நல்லா ஐஸ் பெட்டியில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். அப்போ அது ஊறினோன்னே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ செஞ்சு வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் இதை ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக பார்ப்போம். சீனி இப்போ வந்து இன்னும் நல்லா கரையலை, அதுக்கு நல்லா ஊற வச்சா கரைஞ்சிரும். இப்போதைக்கு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சீனியாக இருக்கும், சீனி நல்லா கரையலை, அதனால் வந்து கொஞ்சம் உரப்பு அப்படி இருக்குது, ருசியாக இருக்குது. ரொம்ப பழுத்து தான் செய்யக்கூடாது, கொஞ்சம் பழுக்கிற மாதிரி காயாக இருக்கிறப்ப செய்யுங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பப்பாயா செஞ்சுருக்கேன்.